Hi, நம்ம இப்ப கேரட் ஹல்வா எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா கேரட் துருவி வச்சுக்கோங்க. ஒரு 4 ல இருந்து 5 கேரட் நான் எடுத்துக்கேன். அப்புறம் ஜீனி வந்து நான் இந்த கேரட் அளவுக்கு நான் வந்து 200 ஜீனி எடுத்துக்கேன். ஏனா ஏற்கனவே வந்து கேரட் வந்து இனிப்பா இருக்கும் அப்படிங்கறதனால நான் வந்து sugar கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கேன். அப்புறம் பால் 250 ml எடுத்துக்கேன். வறுத்து போடுறதுக்கு ரைசின்ஸ் முந்திரி பாதாம் இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி, ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நெய். இப்போ நான் வந்து கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கேன். இதுல இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இத கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதோட நிறம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ நம்ம இதில எடுத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா நம்ம mix பண்ணி விட்டு இதிலே நம்ம வந்து இந்த கேரட் வந்து நல்லா வெந்து திக்காகற வரைக்கும் இத நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது பால்ல இந்த கேரட் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. இத ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல விட்டு விட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்திருக்கு பால்ல. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பொடியவும் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் இதை வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். அதனால அது நல்லா கொஞ்சம் வத்துற வரைக்கும் இதை நம்ம வந்து வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் ஜீனி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கேரட்டும் நல்லா வெந்து நல்லா வத்தி துருந்துருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாமை இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போ நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.